என்ன ஆகாஷ் வேலை விஷயமா யாராவது போய் பாத்தீங்களா ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அம்மா அப்பா அக்கா எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்க இரு அத சொல்றதுக்கு தான கூப்பிடுறேன் என்னடா என் வேலை விஷயம் ஒரு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா என்னடா முடிவு பண்ணிருக்கேன் இனிமேல் எந்த கம்பெனிக்கும் வேலை கேட்டு அப்ளிகேஷன் போடுறதா இல்லப்பா எந்த ஆபீஸ் படியும் வேலை கேட்டு ஏறதாவும் இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றதா இருக்கேன் மாப்ள ஏன் தொழிலுக்கு எதுவும் போட்டி வந்துடாதீங்க ஏன்னா மச்சானும் மாப்பிளையும் ஒரே தெருவில் தம்பி வித்தா நல்லா இருக்காது என்னடா சொல்ற என்ன பிசினஸ் பண்ண போற நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷோரூம் ஓபன் பண்றதா இருக்கோமா அது சரிடா கம்ப்யூட்டர் ஷோரூம் சும்மா ஓபன் பண்ண முடியும் பில்டிங் பார்க்கணும் விளம்பரம் கொடுக்கணும் டீலர்ஷிப் எடுக்கணும் இது எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமே நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பட்ஜெட் போட்டோம்ப்பா டோட்டலாக 10 லட்சரூபா வருது ஆளுக்கு 5 லட்சரூபா போட்டு ஓபன் பண்ணுறதை முடிவு பண்ணியிருக்கோம் அடமானம் அதே நகையை மீட்டு பவுன் 20,000 வச்சோம்னா 10 லட்சரூபா கிடைக்கும் 5 லட்சரூபா கடன் அடிச்சு மிச்சம் 5 லட்சரூபா முதலீடு பண்ணலாம் முன் பணம் கூட என் ஃப்ரெண்டு தரேன் சொல்லிட்டான் ஆகாஷ் சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு அந்த நகை பேங்க்ல சும்மா தானே இருக்கு ஆகாஷ் பிசினஸ்க்காவது உதவட்டுமே என்னப்பா யோசிக்கிறீங்க நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான்டா இருக்கு ஆனா பிசினஸ் நல்லபடியா போனா பரவாயில்ல இல்லனா பெரிய வம்பா போய்டுமே அதான் யோசிக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்கப்பா நான் பிசினஸ் நல்லபடியா திறமையா நடத்தி பெரிய அளவுல லாபம் சம்பாதிக்கிறேன் நீ இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்தா எனக்கும் அதுல சம்மதம் தான்டா என்னங்க நீங்க படுக்கு சம்மதம்னு சொல்றீங்க நகை ராணியோடது இதுல அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ராணி நீ சொல்லுமா நகைய அடமான வச்சு கம்ப்யூட்டர் ஷோரூம் திறக்கிறதுல உனக்கு சம்மதமா இல்லத்த எனக்கு சம்மதம் கிடையாது நகைக்காக யோசிச்சு நான் இந்த முடிவெடுக்கல ஆகாஷ் சூஸ் பண்ணிருக்க பிசினஸ் பத்தி யோசிச்சுதான் இப்படி சொல்றேன் கம்ப்யூட்டர் ஷோரூம் வைக்கிறது ஃபியூச்சர்ல அவ்வளவு லாபமா இருக்காது இப்ப கவர்மெண்ட்ல ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாருக்குமே இலவசமா லேப்டாப் தர போறாங்க அதனால ஷோரூம்ல எல்லாம் சேல்ஸ் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்காது இதுல ஆகாஷ்க்கு வேற அனுபவம் இல்ல நாம ஒண்ணும் டைம் பாஸ்க்காகவோ இல்ல இன்கம் டாக்ஸ்க்கு கணக்கு காமிக்கவோ ஒண்ணும் பிசினஸ் செய்யல தொழில் பண்ணி முன்னுக்கு வரணும் அதுக்காக தான் நகையை அடமானம் வைக்க போறோம் அதனாலதான் இது சரியா வரும்னு எனக்கு தோணல டேய் உன் பொண்டாட்டி சொல்றது சரிதான்டா கையில இருக்கிற பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனா ஒண்ணும் தெரியாது கடன்ல இருக்க நகையை மீட்டு அதை இன்னும் அதிகத்துக்கு அடமானம் வச்சு பிசினஸ் பண்ணணுமா என்னமோ இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல பேசாம ஏதாவது ஒரு கம்பெனியை பார்த்து வேலைக்கு போட நம்ம குடும்ப நன்மைக்காக தான் நகை அடமான வச்சு இந்த பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்க படிப்புக்கும் திறமைக்கும் வேலை தேடினா ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும் இல்ல நீங்க பிசினஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா வேற ஒரு நல்ல பிசினஸா செலக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு வேலை இல்லங்கிறதுனால தானே என் பேச்சுக்கு மரியாதை இல்ல அதனால தான் உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் உன்னோட அதிகம் சம்பாதிச்சு காட்டுறேன்
அப்படி இல்ல என் பேர் ஆகாஷ் இல்ல நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அத அட்டெண்ட் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன் உனக்காக அத அட்டெண்ட் பண்றேன் உன்கிட்ட போட்ட சவால ஜெயிச்சு காட்றேன் செல்வம் அப்பா ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம் தாங்க மாட்டாரு கொஞ்சம் தன்மையா ஆமாமா ஜோசியர் ரொம்ப நல்ல தேதி எல்லாம் குறிச்சு கொடுத்திருக்காரு இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு உங்களுக்கு டேட் சொல்றேன் கண்டிப்பா வந்தேன் என்ன அடடே வாங்க 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 நான் அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன் எப்படிப்பா மூணார் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா கார் டெண்டர் எல்லாம் எடுத்தாச்சா எடுத்தாச்சு சார் சந்தோஷம்ப்பா நீங்க மூணார்ல இருந்து வந்ததும் நானே உங்களை தேடி வந்து பேசணும்னு நினைச்சேன் நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு இந்தா பார்ப்பா 12 24 27 மூணு முகூர்த்தம் குறிச்சு கொடுத்திருக்காரு அதுல 27 வெள்ளிக்கிழமை வருது மங்களகரமான நாள் அன்னைக்கே வெச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது நீ என்னப்பா சொல்ற நீங்க பெரியவங்க நீங்களே முடிவு பண்ணா சரிங்கறியா அப்ப அந்த டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்புறம் எல்லாரையும் கூப்பிடலனாலும் மாப்பிள தரப்பு நம்ம தரப்புன குறஞ்சது 100 பேராவது வருவாங்க அவங்களுக்கு காபி டிபன் ஏற்பாடு பண்ண வேண்டாமா ரெஜிஸ்டர் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு நல்ல ரெஸ்டாரன்ட் இருக்கு அங்கேயே ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்னப்பா சொல்ற நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா அப்புறம் இந்த இன்விடேஷன் எல்லாம் வேண்டாம்னு தோணுது அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கான் அங்க 15 நாளைக்கு முன்னாலேயே பதிவு பண்ணுமா நான் இன்னைக்கே பண்ணிடுறேன் நீங்க பிசினஸ் கவனிங்க நான் இந்த வேலைகள் எல்லாம் பாத்துக்கிறேன் என்ன சொல்ற என்ன செல்வம் பதிலே பேசாம இருக்க இல்ல இல்ல சார் அது வந்து நான் ஏன் படபடன்னு இவ்வளவு பேசுறேன்னு பாக்குறியா என்னப்பா செய்யறது இந்த காலத்துல விதவையோ டைவர்ஸியோ ஒரு பொண்ணுக்கு தகப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது சகஜம் ஆனா ஒரே ஆள் கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரே தகப்பன் நானா தான் இருப்பேன் அப்புறம் செல்வம் இன்னைக்கு நிலைமையில கல்யாண செலவுக்கு கூட என் கையில காசு இல்ல நீதான் எனக்கு கடனா கொடுத்து உதவி பண்ணணும் என்னப்பா இது கூட பதில் சொல்ல மாட்டேங்கிற கடன் கேட்டதுக்காக என்ன தப்பா நினைச்சிட்டியா இல்லப்பா நடக்காத கல்யாணத்துக்கு கடன் கேக்குறீங்களேன்னு செல்வம் உங்களை பரிதாபமா பாக்குறாரு நந்தினி என்ன செல்வம் அப்ப ஆர்வமா பேச பேச நீ பதில் சொல்ல முடியாம தவிக்கிறத என்னால பார்க்க முடியல செல்வம் இப்ப என்னப்பா சொல்றா இந்த கல்யாணம் நடக்காது கால முழுக்க உங்களுக்கு நான் எனக்கு நீங்கனு வாடறதா நம்ம தலைவிதினு சொல்ற போதுமா நந்தினி என்ன நந்தினி வெளியில அப்படி பேசிட்டு உள்ள வந்து இப்படி உடைச்சிட்டீங்களே எனக்கு வேற வழி தெரியல அர்ச்சனா இதுக்கு மேல இவர் ஆர்வத்தை அதிகமாக்குறது தப்புன்னுதான் நான் உண்மையை சொல்லிட்டேன் கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே செல்வம் என்னப்பா நடந்தது சொல்லுப்பா சார் என்ன மனுஷங்க சார் நந்தினிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண நானே அந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன் பொண்ணு வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே சார் சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நீங்க தைரியமா இருங்க நந்தினிக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம் சார் எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க மனசு தளர விட்டுறாதீங்க சார் அர்ச்சனா உனக்கு தான் உண்மை தெரியுமேம்மா நீ நினைச்சிருந்தா என் பொண்ணோட மானத்தை வாழ்க்கைய காப்பாத்தி இருக்கலாமேம்மா நீ உண்மையை சொல்லி இருந்தா மாப்பிள்ள அதை நம்பி இருப்பாரேம்மா
நந்தினி எங்க? நந்தினி என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு நந்தினி? என்னங்க இது? எல்லாத்துக்கும் தைரியம் சொல்ற நந்தினி ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காங்க? என்னாச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்களேன். ரெண்டு பேரும் இப்படி எதுவும் சொல்லாம இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்றது, நீ ரூம்ல இல்லாத நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? அட கடவுளே, நான் ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போன நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. ஏங்க, நீங்க சரியா எனக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டியதானே? நான் எவ்வளவு சொன்னேன், அவர் என்ன பேசவே இல்ல. உண்மையை புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தாரு. கூட வந்த பசங்க வேற குடிச்சிருந்தாங்க போல இருக்கு. அவங்க வேற ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தாங்க. நானும் கூட வந்திருக்கேன் சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொன்னேனே, அவர் தான் புரிஞ்சுக்கலன்னு சொல்றேன்ல. என்னங்க இது அநியாயமா இருக்கு? தப்பு பண்ற எந்த மனுஷனாவது பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு வருவாங்களா? சரியா கிட்ட நான் பேசுறேன், நீங்க வாங்க. அர்ச்சனா, அவர் எதுவும் கேட்க மாட்டார் அர்ச்சனா. அதுக்காக அதை அப்படியே விட்டு முடியுமாங்க? இது நந்தினியோட வாழ்க்கை பிரச்சனை. முடிஞ்சு போன நந்தினியோட வாழ்க்கை ஆரம்பிக்க போற இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர்கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன். வாங்க நந்தினி, நீங்க வாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரூம் போட்டு தங்கி இருக்காங்களே, அவங்க ரூம் நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க விகெட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார், சீக்கிரம். அவர் பேர் சிறியன் தான சொன்னீங்க? ஆமா சார். நாலு நாள்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு அர்ஜென்ட்டா விகெட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னங்க பண்றது? வாங்க நந்தினி. செடியனுக்கு எப்படியாவது உண்மையை சொல்லி புரிய வைக்கலன்னு பார்த்தா இப்படி காலி பண்ணிட்டு போயிட்டாரே. காலி பண்ணிட்டு எங்கங்க போயிருப்பாரு? கோயம்புத்தூர் தானே போயிருப்பாரு. நாமளும் அங்க போய் நிலைமையை அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். நந்தினி அவரோட சேர்த்து வச்சுட்டு வரலாம். நீ சொல்றதும் சரிதான். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு சரி வாங்க, ரூம் காலி பண்ணிட்டு கோயம்புத்தூர் போலாம். சரிங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம கோயம்புத்தூருக்கெல்லாம் போக வேணாம். என்ன நந்தினி சொல்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? செடியனுக்கு உண்மை என்ன நம்ம புரிய வைக்க வேண்டாமா? அதுக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நந்தினி, நீ இப்ப செழியன் மேல உள்ள கோவத்துல பேசிட்டு இருக்க. ஆனா இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனைங்கறத மறந்துடாத. நாம போய் பேசி அவருக்கு புரியலன்னா கூட நாலு பெரியவங்களை வச்சு பேசினா கண்டிப்பா அவருக்கு உண்மை என்னங்கறது புரியும். இதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்து சொன்னாலும், ஏன் செழியனை என்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும், நான் செழியனை ஏத்துக்கிறதா இல்ல. என்ன முட்டாள்தனம் நந்தினி இது? முட்டாள்தனமாவே இருக்கட்டும். வேற யார் கூடவோ என்ன சம்மந்தப்படுத்தி பேசிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்திருக்காது. ஆனா உன்ன பத்தி என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும், நம்ம நடந்தது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியும், கண்மூடித்தனமா என் மேல பழி சொல்ற மனுஷனோட இதுக்கப்புறம் நான் எப்படி காலம் பூரா வாழ முடியும்? அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத நந்தினி. நீ செழியனோட சேர்ந்து வாழ போறது நினைச்சு உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காரு. சாரி செல்வம், இன்னைக்கு உன்னோட சம்மந்தப்படுத்தி பேசுற இந்த மனுஷன் நாளைக்கு யாரோட வேணாலும் என்ன சம்மந்தப்படுத்தி சந்தேகப்படலாம். அந்த நரக வாழ்க்கை எனக்கு வேணாம். தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்க. ஆ
ரவி, இதுக்கு நீதான் காரணமா? உன் தலையில நீயே மண்ணளி போட்டுக்கிட்டியே, உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டியே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டாவது தடவை கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஊருக்கே தெரியுமே, இதுவும் நின்னு போச்சுன்னு நான் யாருகிட்ட எப்படி சொல்லுவேன்? கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஊருக்கு தெரிஞ்சா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே. நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன்? இனிமே உன்னை யாரு கட்டிக்குவா? போச்சு, எல்லாம் போச்சு. கடவுளே, சரிங்க பாருங்க, சரிங்க பாருங்க சார், சரிங்க பாருங்க சார், சார்